இன்றைய வாழ்வின் இறை நல் முத்துக்கள். நாள் 9/12/2021 வியாழக்கிழமை. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை நல் முத்துக்கள் 11-15 முடிய. இன்றைய நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை நல் முத்து 12. திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நாளினுடைய நற்செய்தி நிறை வார்த்தைகளானது திருமுழுக்கு யோவானை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆம், திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றும், யோவான் வரும் வரை திருச்சட்டமும் இறைவாக்கு நூல்களும் வாக்குரைத்தன என்று இயேசு இங்கு குறிப்பிடுகின்றார். திருமுழுக்கு யோவான் காலத்திலிருந்தே இந்நாள் வரையிலும் விண்ணரசு குறித்திய காரியங்களில் வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்ளலாம். இசையா 42:6 கூட, ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன், உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. திருமுழுக்கு யோவான் ஆண்டவரின் வருகையை முன்னறிவித்தவர். மார்க்கு 1:7 கூட, என்னைவிட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட தகுதி இல்லை என்று திருமுழுக்கு யோவான் சொல்வதாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மைதான், இயேசுவின் வருகையை குறித்தும் அவரின் விண்ணரசை குறித்தும் பறைசாற்றி வந்தவர்தான் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் காலத்திலிருந்தே இந்நாள் வரையும் இயேசுவின் இறையாட்சி பணி வல்லமையாக செயலாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எந்த வகையில் நம்மை அனுமதித்திருக்கிறோம்? செயல்களிலா, ஈடுபாடுடனா, இல்லை ஏதோ பெயரளவில் கிறிஸ்தவர் என்ற உடன்பாடா? சிந்தித்து செயலாற்றுவோம். ஜெபம். விண்ணரசின் பின்னணியை கொண்டு திருமுழுக்கு யோவானை முன்குறிக்கப்பட்டவரே இறைவா, மது இறையரசின் பணிகளில் எங்களின் சொல்லாலும் செயலாலும் முழு ஈடுபாட்டுடன் முழு மனதுடன் செயலாற்றும் வல்லமையை எமக்கு அருள்வீராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.